பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பார் அன்பு, தியாகம் பண்ற வேலை இங்க வேணாம். ஆனந்தி லவ் பண்றது உன்னதான். டேய், அவளுக்கு நீ தான்டா வேணும். இந்த காசு பணம் வசதியான வாழ்க்கை எல்லாம் இல்ல. அவளுக்கு தேவையெல்லாம் அவளோட ஆசைய புரிஞ்சுக்கிட்டு அவளை சந்தோஷமா பாத்துக்கிற அழக. டேய், உன்னால மட்டும் தான்டா அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும். முடியாதுடா. ஆனந்திய சந்தோஷமா வச்சுக்க என்னால முடியாதுடா. அதுக்கு 10 லட்சம் ரூபா வேணும்னு ஆனந்திய கண்ணும் நடி கதறும் போது என்னால என்னடா பண்ண முடிஞ்சது? ஒண்ணுமே பண்ண முடியலையே. மகேஸ்வர தான அந்த பணத்தை கொடுத்து ஆனந்தியோட குடும்ப மனத்தை காப்பாத்தினார். நான் எப்படி ஆனந்திய கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்க முடியும்? பாவண்டா, அவ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டா. மகேஸ்வர் மட்டும் அவளுக்கு வாழ்க்கை துணையா அமைஞ்ச அவ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பாடா. எனக்கும் அதாண்டா வேணும். மகேஸ்வரும் ஆனந்திய நல்லா பார்த்துப்பாரு முத்து. அவர் நினைச்சாருன்னா ஆனந்தியோட எல்லா பிரச்சனையும் ஒரு நிமிஷத்துல தீர்த்துருவாரா? என்னால அப்படி ஒரு வாழ்க்கை ஆனந்திக்கு கொடுக்கவே முடியாது. இங்க பாருடா, மகேஸ்வர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பணக்கார பொண்ணுங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா அவரு தன் கம்பெனிலேயே ஒரு ஹெல்பரா வேலை பார்க்கிற பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் லவ் தான் முக்கியம். ஏன் லவ்னாலும் ஆனந்திக்கு எந்த யூஸும் இல்லைடா. நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியல அன்பு. ஆனந்திக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வந்தா அவ கேக்குற கேள்விக்கு சத்தியமா உன்னால பதில் சொல்லவே முடியாது. இந்த பருமத்து, நான் தான் அழகன்றதோ, மகேஷ்வர் ஆனந்திய லவ் பண்றாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும்ன்றதோ உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இத நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமா ஆனந்தி கிட்ட. அதையும் மீறி சொன்ன அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட நீ மறந்துட வேண்டிதான். அன்பு, குழந்தைக்கு அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு அடுத்தவங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கா தெரிய வரும். நீ தான் அழகன்னு ஆனந்தி ஒரு நாள் உணர்வா. அப்படி ஆனந்தி உன் முன்னாடி வந்து நிற்கும் போது அப்ப நீ என்ன பதில் சொல்றேன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஹலோ, என்ன காயத்ரி மேடம், 2 மாசமா டியூ கட்டாம ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? ஹலோ, என்ன பேசுறீங்க? யார் ஏமாத்துறா? போன டியூ வரைக்கும் நான் கட்டிருக்கேன். நீங்க தானே பணத்தை வாங்கிட்டு போனீங்க, இப்ப ஏமாத்துறேன்னு சொல்றீங்க? யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருங்க இருங்க மேடம், இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நான் முழுசா சொல்லவே இல்லையே. முழுசா சொன்னா நீங்க என்ன ஆவீங்க? என்ன சொல்ல போறீங்க? போன மாசம் டீவ் அமௌண்ட் இப்ப வரைக்கும் சிஸ்டம்ல அப்டேட்டே ஆகல. இந்த மாசம் டீவும் இன்னும் பே பண்ணவே இல்ல, பெனால்டியும் கட்டல. சோ நீங்க டிஃபால்டர் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்த லோன் அமௌண்ட் 70,000 ரெண்டு மாசம் டியூ பெனால்டி இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 1 லட்சம். 1 லேக் நாளைக்குள்ள நீங்க பே பண்ணனும். என்னது, 1 லட்சமா? நான் எதுக்கு 1 லட்சம் கட்டணும்? போன மாசம் டியூ கட்டிருக்கேன், இந்த மாசம் கூட நான் கட்ட ட்ரை பண்ணும்போது உங்க ஆப்ல பிரச்சனைன்னு உங்க ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால தான் நான் கட்டல. நான் உன்ன டிஃபால்ட் எல்லாம் கிடையாது. காயத்ரி மேடம், காயத்ரி மேடம், இருங்க மேடம். பா, என்ன படபடன்னு பேசுறீங்க? ரொம்ப சாஃப்டான ஆளுங்க நானு. என்கிட்ட பாசமா பேசுறத விட்டுட்டு இவ்வளவு ரூடா பேசுறீங்களே. இங்க பாருங்க, உங்ககிட்ட விளையாடலாம் எனக்கு டைம் இல்ல. இந்த மாச டியூவை
எந்த அக்கவுண்ட்ல பே பண்ணனும் சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். நீங்க எந்த அக்கவுண்ட்ல போட்டாலும் நான் நினைக்காம சிஸ்டம்ல கட்டின மாதிரி காட்டவே காட்டாது. ஏனா நான் தானே பேமெண்ட் அப்டேட் பண்ணணும், அதை தான் பண்ண மாட்டேனே. உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் என்னங்க பெருசா கேட்டற போறேன்? எனக்கு என்ன தேவைங்கறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அதை மதிக்காம கோபப்பட்டு ஏதேதோ பேசி என் மனசை காயப்படுத்திட்டீங்க. எனக்கு இப்பவும் அதே தான் வேணும். உங்க கூட ஒன் டே, ஒரே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதாங்க. அதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டா டியூ பெனால்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன், உங்க லோனையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்ல நீ எவ்வளவு டியூ கட்டினாலும் இங்க உன் பேர்ல ஒரு ரூபா கூட லோன் கட்டின மாதிரி வராது, வரவும் விட மாட்டேன். சீ, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பொறுக்கல, அவங்க கிட்டயும் இப்படிதான் கேட்டுட்டு இருப்பியா? பொண்ணுங்க சதைக்கு ஏண்டா இப்படி நாயா அலையறீங்க? உங்களுக்கு எல்லாம் நல்ல சபை வராது. நீ என்ன மிரட்டி பாக்க நினைச்சாலும் சரி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, விட போன. நீ இப்ப வந்த ஆனந்தி, உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்கும் போதே வந்துட்டேன். யாரு காயத்ரி போன்ல? உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? சீச்சே, நான் என்ன மறைக்க போறேன், இது வேற விஷயம். அதே என்னதுன்னு கேக்குறேன், சொல்லு. அது 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 வந்து நான் டெலிவரியில என் கூட வேலை பாக்குறான் காவியான்னு ஒரு பொண்ணு. அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவ கூட கூலா பழகிட்டு அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஏமாத்திட்டான். பாவம், அவ ஒரே அழுக. அதான் அவனுக்கு கால் பண்ணி நல்லா திட்டிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லை. உனக்கு பொய் சொல்ல வரல காயத்ரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனா நீ மறைக்கிற. இருக்கட்டும், ஒரு நாள் வெளியே வராமலையா போயிடும். ஏ ஆனந்தி, சச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குட் மார்னிங் அங்கிள். மார்னிங் மித்ரா.